ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் டு பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனல். நீட் 2021க்கு எவ்வளோ மார்க் எடுத்தா, அதாவது எக்ஸ்பெக்டட் கட் ஆப், இந்த மார்க் எடுத்தால் நம்ம சேஃப் ஜோன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீட் 2021 எக்ஸாம் பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஸ்டூடெண்ட்டை குவஸ்டின் பேப்பர் லெவல் என்னன்னு கேட்டேன் நான். அதில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட் சொன்ன பதிவில் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னாங்க, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து 11 நியூ மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்தீங்கன்னா 4 மெடிக்கல் காலேஜ் வந்து கன்ஃபார்ம், 4 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து கன்ஃபார்ம் இந்த வருஷம் அட்மிஷன் போட்டுக்கலான் இருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் இருக்குது, இந்த வருஷமே வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீட் 2021 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் இங்கிலீஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இல்லை. ஃபஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது பேப்பர் வந்துட்டு பரவலாக என்ன பாஸ் மாணவர் ஃபெயில் பண்ணுறாங்கனாக்கா, பேப்பர் ரொம்ப லெங்க்தியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் எஸ்பெஷலி கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணாங்க மாணவர்கள். ஃபிசிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண டஃப் வேர் ஃபோக்கஸ் பண்ணதால் இந்த அவங்க பாதிப்பு எதில் வந்துருக்குன்னா, ஃபிசிக்ஸும் வந்திருக்குது அடிபட்டிருக்குது, கெமிஸ்ட்ரியிலும் பாதிப்பு இருந்திருக்குது, பயாலஜிலையும் பாதிப்பு. காரணம்னாக்கா அவங்களுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இந்த சூழ்நிலை நான் என்ன எப்படி பார்க்குறேனாக்கா, இந்த கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லாஸ்ட் இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 720 நிறைய ஸ்டூடெண்ட் வந்து 680 மேலே வாங்கியிருந்தாங்க, தமிழ்நாட்டிலே வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் என்னுடைய ஃபீலிங் என்னன்னாக்கா, ஒரு பெரும்பாலான படிக்கிற மாணவர் கூட ஒரு 550 to 600 வாங்கினாலே சந்தோஷப்படுவாங்க தான் என்னோடய கருத்து. ஸோ இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் மார்க் 550 to 600 வாங்கின மாணவர் கூட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட கருத்து. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து நீட் 2020 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இந்த மார்க் எடுத்தால் நீங்கள் சேஃப் ஜோன் அப்படிங்கிறத கேட்டகரி வைஸாக நம்ம பார்க்கலாம். ஓசி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 580+ எடுத்தால் நீங்கள் சேஃப் ஜோன்னு வச்சுக்கலாம். பிசிக்கு பார்த்தீங்கன்னா 540 மார்க் எடுத்தால் நீங்கள் சேஃப் ஜோன் வச்சுக்கலாம். பிசிஎம் பார்த்தீங்கன்னா 520, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 520, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 440+, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 380+, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 340+. ஸோ இந்த மார்க் எடுத்தால் நீங்கள் சேஃப் ஜோன் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறக்குள்ள நீட்டோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து இங்கிலீஷ் ஆகிற சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ யார் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் டிபிகேட் லெவல் வச்சு தான் நாங்கள் இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 200 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே நம்ம டைரெக்டாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் லெவல் எப்படி இருந்துச்சுன்னு, ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.